நமது டொரண்டோ கவுன்சிலர் நீதன் ஷானை சிறுவார்த்தைகள் பேசுமாறு அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். முதலே தமிழ் புத்தாண்டு, தைத்திருநாள், தைப்பொங்கல், தமிழ் மரபு திங்கள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்கிறேன். இன்று புலம்பெயர்ந்த சமூகமாக, ஒரு பலமான சமூகமாக நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய, எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த போராட்ட குணம், வீழ்ந்து விடாமல் வீழ்ச்சியிலிருந்து எழுந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை, தன்னம்பிக்கை, விடுதலை உணர்வு, அனைவரையும் சமமாக மதிப்பது, வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த குறிக்கோள் அனைத்தையும் எங்களுக்கு தந்தது நமது விடுதலை போராட்டம், எங்கள் மாவீரர்கள் என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டு முதலாவதாக ஆரம்பிக்கின்றேன். கனடாவிலே கூறியிருக்கின்றோம், ஒரு இனப்படுகொலை, இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இனம் என்ற வகையிலும், புலம்பெயர்ந்த ஒரு இடத்தில் வந்து இந்த மண்ணின் சந்தர்ப்பங்களை முழுமையாக பாதித்துக் கொண்டு வளர்ந்த இனம் என்ற வகையிலும், இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள், ஒரு இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்ட பூர்வீக குடிமக்கள், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய குடிமக்கள், இன்றும் தங்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களுடன் நமது சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொண்டு ஆரம்பிக்கின்றோம். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஒரு பெரிய நிழல் அரசாங்கமாக எங்களுக்கு எழுதி கொண்டிருந்த அரசாங்கம் ஒழிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே, என்னை போன்ற பலர் விடுதலை போராட்டத்தோடு, விடுதலை உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருந்த பலருக்கு ஒரு வீழ்ச்சி, ஒரு மன அழுத்தம், சில நாட்கள் வீடிலிருந்து வெளியிலே கூட வரவில்லை. அப்படியாக இருந்த பொழுதுதான் ஒரு உத்வேகத்துடன் எமது போராட்டம் அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கின்றது, சர்வதேசமயப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு தொடரப்போகின்றது என்பதை உறுதிப்படுத்தியதுதான் நாடு கடந்த தமிழக அரசாங்கம். அவ்வாறான ஒரு உத்வேகம் நமக்கு அப்பொழுது தேவைப்பட்டது, அது உள ரீதியாக தேவைப்பட்டது, அதற்கு பின்பு அது செயல் வடிவமாக்கப்பட்டு இப்பொழுது அது முழுமையாக சர்வதேச அளவிலே மக்களை இணைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பது நிச்சயமாக இன்றும் நமது தேசிய கொடியோட ஒரு நிகழ்விலே இங்கு பங்கு பெற்ற முடியும் என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய வகையிலே நாடு கடந்த தமிழக அரசாங்கம் இரண்டு தேவைகள் இருக்கின்றது. ஒன்று, தாயகத்திலே இன்னமும் நமது மக்களுக்குரிய விடியல், அவர்களுக்குரிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையிலும், எவ்வாறான சூழ்நிலையிலே எமது விடுதலை போராட்டம் ஆரம்பித்ததோ அதே சூழ்நிலை இன்றும் அங்கே இருக்கக்கூடிய காரணத்தையும் பார்க்கின்ற பொழுது, எமது பங்கு என்பது இன்னொரு முறை பல ஆயிரக்கணக்கான உயிர்களை நாங்கள் இழந்து போராட்டம், விடுதலை போராட்டம், ஆயுதமயமாக போராட்டம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய அந்த பலமான நிலையிலே, நாங்கள் பலவீனமாக இருக்கின்றோம் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, பலமான நிலையிலிருந்து கொண்டு நாங்கள் சர்வதேச சமூகமாக செயல்பட்டு விடுதலையை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இது காலத்தின் தேவை. இன்னொரு சமூகம், இன்னொரு தலைமுறை, இன்னொரு முறை போராடி வெற்றி அடைய வேண்டிய தேவைக்கு நாங்கள் அதை விடக்கூடாது, விட வேண்டிய தேவையும் இல்லை நினைக்கிறேன். எங்களது சமூகத்தின் பலத்தை பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான பணியாக எங்களுக்கு இருக்கிறது நினைக்கிறேன். சில வேலைகளிலே சில அரசியல் பிரமுகர்கள் அங்காங்கே பல்வேறு இடங்களிலே, குறிப்பாக தாயகத்திலே இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு பாதைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட வேண்டியதென்றா இருந்தாலும், அதில் நேரத்தை செலவெடுக்காமல் நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையில் எங்களுக்கு நம்பிக்கை இருந்த அதே பாதையிலே தொடர்ந்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மக்களை எங்கள் பாதையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன சொன்னால், சில வழிகளிலே சிலரின் பாதைகள் தவறாக இருக்கலாம், அவர்கள் குறிக்கோள் எவ்வாறு இருக்கின்றதோ இருந்தாலும், எமது நேரம் அவர்களை நோக்கி விரைவுபடுத்தப்படாமல் எமது நேரம் எமது குறிக்கோளோடு செயல்பட வேண்டிய தேவை இருப்பதனால் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இறுதியாக, சுருக்கமாக நேரம் தந்ததனால் இறுதியாக சொல்ல வேண்டிய இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றது. இன்னொரு விடயம், நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பங்காக நான் பார்க்கக்கூடியது, ஏற்கனவே இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டிய பங்காக பார்க்க வேண்டியது, சர்வதேச வந்தும் புலம்பெயர்ந்து சீரழிக்கக்கூடிய தமிழர்களின் அரசாங்கம் என்ற வகையிலே, சர்வதேச மக்கள், தமிழ் மக்களின் தேவைகளாக இருக்கக்கூடிய கலை, அடையாளம், விளையாட்டுத்துறை, தமிழியல் போன்ற தேவைகள் இருக்கக்கூடிய சர்வதேச சமூகத்தின், தமிழ் சமூகத்திற்கு கூடிய அந்த தலைமைத்துவ வெற்றிடம், அந்த ஒரு தேவை அங்கு இருக்கின்றது. எங்களுக்கு நாங்களே எங்களை ஆளுகின்றது, சர்வதேச அளவிலும் எங்கள் மக்களிடையே இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு போகின்ற போதுதான்
அடுத்த சந்ததியும் இந்த ஒரு ஒரு கொள்கைக்குள்ளே எங்களோடு இணைக்கக்கூடியதாக இருக்கும் என்ற வகையிலே எமது தேவைகள் புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் அடிப்படையில் இருக்கக்கூடிய உயிர் ஆபத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இல்லாவிட்டாலும் அடையாளம் சம்பந்தமான பிரச்சனைகள் தமிழ் இனத்தின் அடையாளம் சம்பந்தமான பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அவற்றையும் எங்களுக்கு உதவி கொண்டு ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக சொல்ல வேண்டிய ஒரு கருத்து நன்றி. ஏனென்று சொன்னால் பல்வேறு திசைகளிலே பல்வேறு காலகட்டங்களிலே 2000 முன்பு எங்களோடு போராட்ட சக்திகளாக இருந்தவர்கள் 2009 பின்பு 180 பாகை திருப்பம் அடைந்து கொண்டு செல்கின்ற பொழுது இன்னும் தொடர்ந்து தமிழர் விடுதலைக்காகவும் உங்களிடமிருந்து உங்கள் குடும்பங்களிடமிருந்து உங்கள் சூழலிலிருந்து இருக்கக்கூடிய தியாகத்தினோட தியாகங்களை செய்து கொண்டு அவர் குடும்பங்களோட நிறைய நேரங்களை செலவிட முடியாமல் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே முதலிலே உங்களுக்கும் உங்களுக்கு இந்த ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் எனது தாழ்மையான நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். தமிழரின் தாழம் தமிழர் நன்றி நீதன்.